விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, வேதாகமத்தை அறிமுகப்படுத்துகிற வகையில் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நம்ம கவனிக்கிறோம். பொதுவாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். புதிய ஏற்பாடு அப்படின்னு சொன்ன உடனே, நியூ டெஸ்டமெண்ட் என்று சொன்ன உடனே, அப்போ ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கணுமே. ஆம், இருக்கிறது. அடுத்த கேள்வி மாணவர்கள் மத்தியில், எதுக்கு பழைய ஏற்பாடு, எதுக்கு புதிய ஏற்பாடு? ஏன்னா ஒரு மனிதன் தான் முதல்ல ஒரு தவறு செய்வான், பிறகு அதை திருத்திக் கொள்வோம், அது இயல்பு தானே. அப்போ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதல் கட்டளையை, முதல் உடன்படிக்கை, முதல் ஏற்பாட்டை கொடுத்தவர். அது ஒரு பிழையாக இருக்கிறது, அதனாலே நான் ஒரு புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கை தருகிறேன் என்ற அர்த்தத்திலே நீங்கள் கவனிக்கலாம். அது உண்மை கிடையாது. தேவன் ஞானம் உள்ளவர். அவருக்கு நாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்போஸ் நடபடிகள் 15:18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பெரிய சம்முட்டியை எடுத்து ஒரு கல்லை உடைச்ச மாதிரி உங்கள் மனதுக்குள் இருக்கிற கல்லான இந்த யோசனையை இந்த வசனம் உடைச்சிடும். தேவனுக்கு எல்லாம் தெரியுன்ற, உலக தோற்றத்துக்கு முன்னால் என்ன நடக்கணுன்றது அவருக்கு தெரியும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11:11 இந்த வசனம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். 33:1 ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாக இருக்கிறது. இந்த ஆழம் என்று சொல்லுக்கு டீப். இப்போது கடலினுடைய ஆழம் எவ்வளவு நமக்கு தெரியாது. அதை மாதிரி தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் அவைகளின் ஆழம் நமக்கு தெரியாது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். கடவுளுடைய நியாய தீர்ப்பை மனிதனால் சிந்திக்க முடியுமா? அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். யாராவது கடவுளுடைய வழியை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? இப்பொழுது 34:1 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கடவுளுடைய மனசில் என்ன இருக்குதுன்றத பூமியில் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் வந்து ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு நம்ம நெஞ்சு மேலே அப்படியே தடவி பார்க்குறார். இருதய துடிப்பு எப்படி வேலை செய்யுது, அந்த சத்தம் எப்படி கேட்குது, அந்த லங்ஸ்லேருந்து வருகிற சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். தேய்ச்சி தேய்ச்சி கண்டுபிடிக்கிறார், தோராயமாக சொல்கிறார். அந்த மாதிரி தேவனுடைய மனதில் இருக்கிற சித்தத்தை கண்டுபிடிக்க ஏதாவது உண்டா? வழி கிடையாது. அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? பெரிய ராஜான்னு வச்சுக்குவோம். இப்போ அவருக்கு, அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்குவோம் உனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு. தெனாலிராமனை வச்சுக்கிட்டார், பீர்பாலை வச்சுக்கிட்டார். அரசர்கள் ஒரு அறிவாளியை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. கடவுளுக்கென்று ஆலோசனை சொல்வதற்கு ஒரு அறிவாளி கிடையாது. 35:1 பாருங்கள், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? யாராவது கடவுளுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியுமா? பாராட்டு தெரிவிக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப நல்லவர் என்று போய் புகழ முடியுமா? முடியாது. அவ்வளோ பெரிதான தேவனுக்கு வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இப்போ உங்களுடைய நெஞ்சில் இருக்கிற கேள்வி என்னென்னா, எதுக்கு பழைய ஏற்பாட்டை கொடுத்தாரு, எதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டை கொடுத்தாரு? இந்த கேள்வி இருக்க தானே செய்யுது. வி ஆர் ஆல்வேஸ் ஆஸ்கிங் வித்இன் அவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த சர்ச், வை காட் கேவ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபர்ஸ்ட்? இஃப் இட் இஸ் நாட் ஃபால்ட், தென் வை காட் கேவ் த நியூ டெஸ்டமெண்ட்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை அந்த இஸ்ரவேலர்கள் கூட தங்கள் மனதில் வைத்திருந்தாங்க.
ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 28:10 பேனால் அந்த வசனத்தை குறிச்சிக்கங்க. கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். புரியுதுங்களா இந்த வசனம் உங்களுக்கு? அந்த மக்களுடைய குறை, அதாவது அழுகுரல் மாதிரி இருக்குது. தே லாமெண்ட். அவங்க வந்து ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க, என்ன ஐயா இது, எங்கே போனாலும் ஒரு சட்டம், அங்கே ஒரு சட்டம், அங்கே ஒரு கற்பனை, இங்கே ஒரு கற்பனை, அங்கே ஒரு ஏற்பாடு, இங்கே ஒரு ஏற்பாடு, எத்தனையா எத்தனை நம்ம கைகொள்றது அப்படின்னு யோசிக்கிறான். வை தேர் இஸ் மோர் டெஸ்டமெண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்களாம் மக்கள். அது கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கீங்க. அப்போ 4 பேருக்கு வேறு விதமான விசாரணை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? உங்கள் எண்ணம் உங்கள் அப்பா எண்ணம் கிடையாது, உங்கள் அப்பா எண்ணம் அம்மா எண்ணம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஆத்மா தனித்தனியாக தானே இருக்குது. ஒரே வீட்டில் பிறந்தவன் தான் காயின், ஒரே வீட்டில் பிறந்தவன் தான் ஆபேல். ஏன் காயின் போய் தன் சகோதரனை கொலை செய்தான்? ஏன் செய்தான்? அவனுடைய கற்பனை அந்த மாதிரி அவன் மண்டையில், அவனுடைய எண்ணங்கள் அப்படி, அவனுடைய யோசனைகள் அப்படி இல்லையா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கற்பனையின் மேல் கற்பனை ஏன்னு கேட்குறீங்க, நான் சொல்ல நல்லா விளங்கிக்கிங்க. இப்போது ஏதேன் தோட்டம், அங்கே ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ எத்தனை கட்டளையாக அவங்களுக்கு தேவன் கொடுத்தாரு, அவளை காட்டி கொடுத்தாரு. இது பாருங்கள், இந்த 2 மரம் இருக்குது, ஒன்று ஜீவ விருட்சம், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். உங்களுக்கு தெரியலையா அது ஆதியாம் 2 அதிகாரத்தில். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுக்கடியே நீ சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய், மரணம் உங்களுக்கு வந்துவிடும், ஆகவே நீங்கள் அதை தொட வேண்டாம். எவ்வளோ தெளிவாக ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. தெர் வாஸ் ஒன்லி ஒன் லா ஃபர்விடன் ஃபார் ஆடம் அண்ட் ஈவ், த டே தே ஈட் த ஃப்ரூட் ஆஃப் குட் அண்ட் ஈவில் தே ஷெல் டாய். எவ்வளவு தெளிவாக ஒரே ஒரு கட்டளை, ஜீவன் மரணம், வாழ்வு சாவு என்பதாக போதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜீவனை விட்டு அவர்கள் அழிவை தேடிக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். எதை தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் செஞ்சான். முடிவு அவர்கள் மீது மரணம் வந்தது. அதனாலே ஆதியாகமும் 3:19 படிக்கிறோம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், ஆகவே நீ மண்ணுக்கு திரும்புவாய்னு வெளியே துரத்தி விட்டார். அன்றைக்கு வெளியே வந்த மனிதன் தினமும் பூமியிலே செத்துக்கொண்டே இருக்கிறான். ஆகவே நண்பு சகோதரர்களே, இப்போது ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை தான். அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஆதியாகமும் 6 அதிகாரத்தில் தேவன் நோவா அவனுடைய குடும்பத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு பேழையை கட்டச் சொல்லி அதில் அவர்களை உள்ளே ஏற்றி அந்த 8 பேரை மூடி அன்றைய பெருவெள்ளத்தில் அவர்களை காப்பாற்றினார். இப்போது இந்த டெஸ்டமெண்ட், இந்த கவர்னன்ட் அல்லது இந்த ஏற்பாடு உங்களுக்கு எனக்கும் பொருந்தாது. ஏன்னா நாம் வந்து நோவா காலத்து வெள்ளத்துக்காக ஒரு மரப்பேழை கட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த நன்மை தீமைக்கு அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார், அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆகவே அந்த கட்டளை நமக்கு உதவாது. அதுக்கு அப்படியே தொடர்ந்து நம்ம படித்து கொண்டே வந்தால், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாம் தொடர்ந்து படித்தால் ஆபிரகாமனுடைய வீட்டில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. சர்க்கம்சிஷன் வாஸ் கிவன் அஸ் எ கவனன்ட் வித் ஏப்ரஹாமிக் ஃபேமிலி. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் மனசில் வச்சுங்க. இப்போ ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை வேறு, நோவாவுக்கு கொடுத்த கட்டளை வேறு, ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை வேறு. அப்படியே நம்ம பைபிளை தொடர்ந்து வந்தோம்னா, மோசேயின் காலத்தில்
இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரே மலையில் கற்பலையில் இரண்டு பக்கமும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மோசே கொண்டு வந்தார். அதை தான் நம்ம வந்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று நாம் சொல்கிறோம். அதில் முதல் 10 கட்டளைகளை தான் நம்ம ரொம்ப பாப்புலராக 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் என்று அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே மோசே அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்த பிறகு அதனுடைய விரிவாக்கம், ஒவ்வொரு கட்டளைக்கும் பின்னால் இருக்கிற சப்டிவிஷன்ஸ் அதெல்லாம் கூட சொல்லியிருக்கார். நீங்கள் சரியாக படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது யாத்திரையாகமும் 32 அதிகாரத்திலிருந்து 8 வரைக்கும் படித்தீங்கன்னா, மோசே உயிரோடு இருந்த காலத்தில் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு அடிஷ்னலாக 603 சப்டிவிஷன்ஸ் அந்த கட்டளைகளுக்கு கீழே கட்டளைகளை கொடுத்துருக்கார். அப்போ டோட்டலாக பார்த்தா 613 கட்டளைகள் இருக்குங்க. கவனிச்சிங்களா, எவ்வளோ? 613 கட்டளைகள். இப்போது நீங்கள் கேட்கலாம், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தானே? ஆமாம், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு புக்கு வாங்குறீங்க, அந்த புத்தகத்தினுடைய 10 அத்தியாயங்களுக்கு இந்த 300 நீங்கள் ஒரு பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேஜில் இந்த பைபிள் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் முதல் வரிசையில் போட்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம், அதை வச்சு நம்ம இந்த புத்தகத்துக்கு பைபிளுக்குள்ளே எத்தனை புத்தகம் இருக்குது, எங்கே இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸினுடைய விரிவாக்கம், அதனுடைய அடிஷன்ஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய விரிவாக்கம், அதை பற்றிய விஷயங்கள் தான் எல்லாம் ஒன்றா சேரும்போது 613 கட்டளைகள் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போது இந்த தகவல் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு மனசில் படித்தா தான் பைபிளை நம்ம புரிஞ்சிக்க முடியும், புதிய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாய மந்திரம் மாதிரி, அதாவது ஒரு மின்னலை பார்த்த மாதிரி ஏதோ ஒன்று உடனே அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை செய்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, கிறிஸ்தவம் என்பது தேவனிடத்தில் ஆரம்பித்து உலக வரலாற்று முழுவதையும் உனக்குள்ளே கொண்டு வருகிறது. தேவனுடைய கட்டளையில் எல்லாவற்றையும் உனக்குள்ளே கொண்டு வருகிறது. ஒரு திருந்திய மனிதனாக தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு வரலாறு தெரிந்த ஒரு மனிதனாக தான் கிறிஸ்தவம் இருக்கிறான். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் எ ரிலிஜன் ஆஃப் எமோஷன். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எ ரிலிஜன் ஆஃப் நாலேஜ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரியேட்டர், கிரியேஷன், எவ்ரி திங். அதனால தான் மக்கள் என்ன கேட்குறாங்க, என்னங்க ஏகப்பட்ட சட்டங்க, எந்த சட்டத்தை கை கொள்வது, எந்த சட்டத்தை கையை கொள்ளாமல் போகிறது, அப்படி ஒரு வெறுப்புணர்வை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். பாருங்கள், 1947 நாம் சுதந்திரம் அடைந்தோம். 3 ஆச்சு இந்தியாவில் இருக்கிற நம்ம நாட்டில் என்னென்ன சட்டங்கள் நமக்கு எழுதணும்னு யோசனை பண்ணாங்க. 1952 ஜனவரி மாதம் 26 தான் நம்ம சட்டங்கள் எழுதி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததுனால இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 ஆகஸ்ட் 15. இந்தியா குடியரசாக மாறியது, நம்மை நாமே ஆளுகிற ஒரு நாடாக மாறியது 52 ஜனவரி 26. அப்போ இந்த 3 என்ன நடந்தது, இந்த 3 நம்மை ஆளுவதற்கான சட்டங்களை எழுதினாங்க, எழுதினே இருந்தாங்க. எவ்வளோன்னு எழுதுறது, ஏறக்குறைய 6000+ சட்டங்கள் இருக்குது. கடந்த 75 இதில் நிறைய சட்டங்களை மாற்றி மாற்றி திருத்தின்லாம் வர வர இன்றைக்கும் செய்துட்டு தான் இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாடு தனக்கு 6000 தேவைப்படுதுன்னு நினச்சா இந்த உலகத்தையெல்லாம் கடவுள் ஆளுவதற்கு, மனிதர்களை ஆள்வதற்கு அவருக்கு எத்தனை சட்டங்கள் தேவைப்படும். ஏன்னா மனசு லேசப்பட்டவங்க கிடையாது, அவனுடைய யோசனைகள் லேசப்பட்டதில்லை, அவனுடைய பார்வை, அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய சமுதாயம் எல்லாம் கொடிதாக இருக்கிறது, பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. வாந்தின்னு நம்ம ஒன்று சொல்கிறோமே, அது என்னது? அது ஜீரணம் ஆகாமல் வயிற்றில் அது ஒரு பாய்சன், அதாவது நமக்கு அழிவை, உயிரை எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுறது தான் வாந்தின்னு நம்ம சொல்கிறோம்.
வாந்தியை வாயால் எடுக்கிறோம். ஏன்னா அது ஜீரணமானால் நம்ம செத்து போயிடும், பல வியாதிகள் நமக்கு வந்துடும். நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை வாந்தியை போல தான் இருக்குது. மார்க் எழுதிய சுவிசேஷம் 7:20 பாருங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி நம்முடைய வாய் வழியாக வருகிற வாந்தி நம்மை கொல்லக்கூடும், அதனால்தான் அதை வாந்தியை எடுத்துடுறோம் வெளியே. பாருங்கள் 21 எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இப்போ உங்கள் மனதில் என்னென்ன சிந்தனை இருக்கு எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பொல்லாத சிந்தனைகளும், அடுத்தது கவனிங்க, உபச்சாரங்களும், வேசிதனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இந்த மாதிரியான பாவங்கள் மீறுதல்களை நம்முடைய இருதயம் கொண்டிருக்கிறது. அப்போது தேவனுடைய பிரமாணம், அதாவது அந்த உடன்படிக்கை தேவன் நம்மோடு ஏற்படுத்துகிறாரே, இதையெல்லாம் டேக்கல் சந்திக்கணும். அதையிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கான வழிகளை எடுத்து காண்பிக்கணும். அதுக்கான கிளாஸஸ் தேவை. இப்போ நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறாங்க, அந்த தண்டனைக்குரிய வருஷங்கள் எவ்வளோன்னு கூட சொல்கிறாங்க. குற்றம் எவ்வளவோ அதுக்குரிய தண்டனை அவ்வளவு தான். ஒரு சின்ன திருட்டு வேலைக்காக தூக்கு தண்டனை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு திருட்டு வேலைக்காக ஒரு மனிதனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் அல்லது ஒரு தேச துரோக குற்றம் செய்தால் அவர்களுக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது குற்றத்தை பொறுத்து தண்டனைகள் பெறுகிறது. அதனால் தான் பிரமாணங்கள் வந்து நம்மை ஏன் இப்படி வழி நடத்துதுன்னு சொன்னால், நம்முடைய தேவைகளை, நம்முடைய குற்றங்களை அது சரி செய்யத்தக்கதாக. ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன நினைக்கிறது, தேவனுடைய விருப்பம் என்ன, நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவது எப்படி, இதை பற்றிய விஷயங்களிலே தேவன் கவனமாக இருக்கிறார். அதனால தான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அது வந்து நோவாவால் கை கொள்ளப்படல. நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை ஆபிரகாம் கை கொள்ளவில்லை. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையை உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் நம்ம கை கொள்வதில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவரும் விருத்த சேதனம் பண்ணி கொள்வது கிடையாது இல்லையா. நோ சர்க்கம்சிஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஆகவே தான் ஏன் பிரமாணம், பிரமாணத்தின் மேலே பிரமாணம், கற்பனையின் மேலே கற்பனை, ஏன் இவ்வளவு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும்போது அவைகள் தேவைப்படுகிறது. இப்போ புருஷன் மனைவியாக இருந்தால் ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் போதும். புருஷன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் வரும்போது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் தேவைப்படும். விரிவாயிடுது பார்த்தீங்களா. இப்போ சமையல் அறையில் இருக்கிற பாத்திரங்கள் ரெண்டு பேருனா அதுக்கு ஒரு 4 இருந்தால் போதும். ஒரு 4 சொன்னால் அங்கே ஒரு 8 தேவைப்படும். அப்போது மனிதர்களுடைய பெருக்கத்தை பொறுத்து, பாவத்தை பொறுத்து தேவனுடைய சட்டங்களாகிய பிரமாணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாடு வந்து எல்லா மனிதனுக்கும் ஒரு முடிவான பிரமாணமாக எல்லா மனிதருக்காக இருக்கிறது. பழைய ஏற்பாடு வந்து அந்த இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு கூட்ட மக்களுக்கு, ஜஸ்ட் ஒன் நேஷன் கால் இஸ்ரேல், அவர்களுக்கு இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாடு அப்படின்னு வரும்போது ஃபார் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசத்தாருக்கான ஒரு சட்டம். 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வரி உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு நாட்கள் வரப்போகுது. Behold, the days are coming. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது கவனிங்க, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை பண்ணுவேன். இந்த வசனம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கஷ்டம். அதாவது சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அவனுடைய மகன் எரோபியாமின் நாட்களில் ஐக்கியமாக இருந்த இஸ்ரவேலர்கள் 12 பிரிந்தது. 10 வடக்கே சென்றது, 2 தெற்கே நின்றது. தெற்கே நின்றவர்கள் தான் யூதாவும் பெஞ்சமேனும். மற்ற 10 வடக்கே போனாங்களே,
அவங்க வந்து விக்கிரக வழிபாட்டுக்கு போயிட்டாங்க. போகும்போதே அவங்க பொற்கன்று குட்டிகளை வணங்கத்தக்கதாக சமாரியாவை தலைநகராக கொண்டு ரெகோபியாமின் கீழே அவர்கள் சென்று விட்டார்கள். ரெகோபியாமின் கீழே, சாலமோனுடைய மகன் கீழே, எருசலேம் நகரத்தை தலைநகராக கொண்டு நியாயப்பிரமாணத்தை ஆட்சியாக வைத்து கொண்டு யூதர்களும் பெஞ்சமினும், பெரும்பாலும் அதில் இருந்தவங்க யூதர்கள் தான், அவர்கள் தனியாக நின்றாங்க. அதனால தான் பைபிளில் இந்த பிரிவுக்கு பிறகு, சாலமோன் ராஜாவுக்கு பிறகு, வடக்கே போன அந்த 10 கோத்திரமும் புரஜாதிகள் என்று அழைக்கப்படுறாங்க. தெற்கே நின்ற 2 கோத்திரமும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும், அதாவது புரஜாதிகளோடும் யூதர்களோடும் என்று நாம் எண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கூட புரஜாதிகள் தான். ஆகவே ஒரு புதிய உடன்படிக்கையை நான் பண்ணுவேன். இது வந்து எரேமியாவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 660 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு இன்னும் பிறக்கலை, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் வரப்போது அன்னைக்கு யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாத மக்களுக்கும் தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறார். இந்த உடன்படிக்கை எப்படி இருக்க போகுது? இஸ்ரவேலர்களுக்கு தேவன் உடன்படிக்கை கொடுத்த போது அவங்க எப்படி இருந்தாங்க? எரேமியா 31:32, நான் அவர்கள் பிதாக்களை, கவனிங்கள், எகிப்து தேசத்திலிருந்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா தீர்க்க தரிசனமாக இதை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறித்தவத்தில் உள்ள 3 பிரிவு மக்கள், பெந்தயோஸ்தே சபைகள், அவங்க கொஞ்சம் இதை கவனிக்கணும். அதாவது பைபிளை வந்து நாம் வந்து தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒரு குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பகுத்து படிப்பது கிடையாது. இந்த வசனத்தை கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும், பழைய ஏற்பாட்டை தேவன் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்கள், 32, நான் அவர்கள் பிதாக்களே. இந்த இடத்துல பிதாக்கள் என்பது இஸ்ரவேலர்களுடைய தாத்தா, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுடைய பிள்ளைகள் தானே இஸ்ரவேலர்கள். கவனிங்க, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில. அப்போ இஸ்ரவேலர்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் 430 அடிமையெல்லாம் இருந்தாங்க. இதை தான் யாத்திரையாகவும் 12 நம்ம படிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் யாத்திரையாகவும் 14 செங்கடல் வழியாக வழி நடத்தி, யாத்திரையாகவும் 32 அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆக இந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள், ஒரு தேசத்துக்கு மட்டும்தான். தே ஆர் த ஒன் கால்ட் அவுட் ஆஃப் இஜிப்சியன் பாண்டேஜ். எகிப்து தேசத்தின் அடிமைதனத்திலிருந்து அழைக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டதாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டை இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துக்கு பிறகு வாழ்கிற நாம் அதிலிருந்து கொஞ்சமும் இதிலிருந்து கொஞ்சமும் எடுத்து நாம் 2 வாழ்க்கை வாழ்வது ஒரு மோசமான நிலைக்கு சபைகள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மக்களும் இந்த பைபிளை சரியாக சத்தியத்தின்படி பகுத்து போதிக்காதிருப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டையும் இணைச்சாங்க. தேவைப்பட்டதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாங்க, தேவைப்படாதெல்லாம் அந்த பக்கம் தள்ளிட்டாங்க. ஒரு உதாரணம் சொன்னால் நச்சுன்னு உங்களுக்கு புரியும். இந்த பெரிய பெரிய இந்த பணத்தை பிடுங்கி தின்கிற இந்த பெரும் முதலைகளாகிய நட்சத்திர போதகர்கள் அவங்க மெயினாக வைக்கிற ஒரு வார்த்தை என்ன? தசம்பாகம், நீ கொடுக்கல நாசமாக போவ, உனக்கு மோட்சம் கிடையாது. ஏனென்றால் அது பழைய ஏற்பாடு, 10 என்பது பழைய ஏற்பாடு. அதை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஊரை அடித்து உலையிலே போடுவது போல சபையினுடைய முழு கணக்கையும் அவர்கள் தங்களுடைய சொத்தாக மாற்றாங்க. 10 எவ்வளோ பெரிய தொகைன்றதை யோசித்து பாருங்க நீங்கள். அதுவும் கட்டாயப்படுத்தி வாங்குவது
அது அக்கிரமமானது. ஒரு மனுஷன் அவன் விருப்பப்பட்டு 10 கொடுக்கட்டும், 15 கொடுக்கட்டும், 100 கூட கொடுக்கட்டும் காணிக்கை, அது அவனுடைய விருப்பம். ஆனால் புதிய ஏற்பாடு மனப்பூர்வமான காணிக்கை நமக்கு போதிக்கிறது, தாராளமான காணிக்கையை நமக்கு போதிக்கிறது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொன்னேன். அதனால தான் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களிலே புரஜாதியரோடும் யூதர்களோடும் ஒரு புதிய உடன்படிக்கை நான் பண்ணப்போகிறேன். அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கை போல அது இருக்காது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையே அவர்களுடைய வாழ்நாள் காலத்திலேயே அவர்கள் மீறிவிட்டார்கள். ஒரு தந்தை ஒரு குழந்தையை பிடித்து கொண்டு போகிறார், கையை முறுக்கி கடித்து விட்டு அந்த குழந்தை தனியாக ஓடுது, என்னை விட்டுருன்னு சொல்லி ஓடுது. தந்தையால் என்ன செய்ய முடியும் அந்த குழந்தையை? அதே மாதிரி பாருங்கள், 32வது வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, கவனிங்கள், ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. நான் அவர்களுக்கு கடவுளாக இருந்தும் என் கையை மீறி அவர்கள் போய்விட்டார்கள். ஆக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை உடைத்து போட்டார்கள், குலைத்து போட்டார்கள், அதன்படி அவர்கள் நடக்கவில்லை. இதுதான் சொல்கிறார். ஆகவே நான் ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். நாளை இதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே மிகவும் விவரமாக தெளிவாக நாங்கள் போதிக்கப்பட்ட வசனங்களை புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். உமது ஆலோசனையை நாங்கள் நன்றாக கவனிக்க உதவி செய்தரலும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?